வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆனந்த் எல்ராயோடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் அடுத்து நடிக்க போகிற பாலிவுட் ஃபிலிம் வந்து தெரிய இஷ்குமே இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேஷ் இந்த லொக்கேஷன்ஸில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க

டூ மந்த்ஸ் இந்த லொக்கேஷன்ஸில் வந்து ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம் அனிமல் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் திருப்தி திம்ரி அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் பேக் ட்ராப் பேஸ் பண்ண ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து இருக்க போகுது ஆக்டர் தனுஷோடைய அடுத்த ரிலீஸ் வந்து ராயன் ஸோ ராயன் படம் வந்து அடுத்த வாரம் ஜூலை இருபத்தி ஆறு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா ராயன் ஆடியோ லான்ச்சர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ராயனுக்கான புக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படி இல்லைனா வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஒருவேளை அதையும் மிஸ் ஆச்சுன்னா மண்டே கண்டிப்பாக வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ராயன் ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ராயன் படத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு அப்படி ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம் ராயன் பிரேக் டவுன் வீடியோவில் அந்த நியூஸை வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டீகோட் பண்ணி பேசிருந்தோம் அந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ எஸ் ஜே சூர்யா இப்போ வந்து ராயன் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதில் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இருக்கு அப்படிங்கறத அவரே வந்து சொல்லிட்டாரு இந்த ராயன் படம் வந்து தனுஷ் அஸ் அ டேரக்டரா அவருடைய ரெண்டாவது படம் சோ இந்த படத்துக்கு அப்புறமா அவர் அடுத்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படத்தை பத்தி இப்ப கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய ரிலீஸ் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இப்ப ரீசெண்டா மலையாளத்துல பிரேமலு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சோ அந்த படம் எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டைல இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யா வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் தனுஷ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த ரெண்டு படத்தோட நிற்க போகிறது கிடையாது இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருடைய நிறைய கதைகள் வந்து படமாக போகுது ஆனால் அதில் ஒரு சில கதைகள் ஒரு சில ஸ்கிரிப்டை மட்டும் தனுஷே டேரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கும் மீதி ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அவருது பட் டேரக்ஷன் வந்து வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து டேரக்ட் பண்ண சொல்லுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் எஸ் ஜே சூர்யாவுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ அவர் நடிச்சிருக்கிற படங்கள்லேருந்து அவருக்கான விஷஸ் அப்படிங்கிறது போஸ்டர் மூலியமாக கிளிம்ஸ் மூலியமாக வந்துகிட்டு அப்படி தெலுங்குல எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்கிற படம் வந்து நானியோடைய சூர்யாவின் சனிக்கிழமை அந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா தான் மெயின் வில்லன் ஒரு காப்பா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு சின்ன டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டீசர்லேயே வந்து எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் சப்ஜெக்டாக தான் இருக்க போது இந்த படத்தை பற்றி எஸ் ஜே சூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழில் அவர் எஸ்டிஆருடைய மாநாடு படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பாரு அந்த படத்துலையுமே அவர் போலீஸாக தான் ப்ளே பண்ணியிருப்பாரு ஸோ மாநாடு படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஷ் அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ மாநாடு எப்படி தமிழில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி தெலுங்கில் இந்த சூர்யாவின் சனிக்கிழமை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எஸ் ஜே சூர்யா சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தை தாண்டி இப்போ அடுத்து தமிழில் சியான் விக்ரமுடைய வீர தீர சூரன் படத்துலையுமே எஸ் ஜே சூர்யா ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு இந்த படத்தில் அவர் மெயின் வில்லனா என்னங்கிறது இன்னும் கிளியராக தெரியல ஆனால் இந்த படத்துலையுமே அவர் போலீஸாக தான் வந்து நடிக்கிறாரு ஸோ மூவி டீம் இன்னைக்கு அவருக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து அருணகிரி அப்படிங்கிறதுமே இந்த ரிவீல் ஆயிருக்கு ஆக்டர் கார்த்தி நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து சர்தார் பார்ட் டூ சர்தார் பார்ட் ஒன் படத்துக்கு அந்த படத்துல இருந்து ஒரு மோஷன் போஸ்டர் ஒன்னு அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க இந்த பார்ட் டூக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோஷன் போஸ்டர் வருமா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ டீசர் அப்படிங்கிறதா வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கு ஸோ அந்த வகையில் சர்தார் டூமே வந்து ஒரு ப்ரொமோ டீசர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக அந்த ப்ரோமோ டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ்கே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஏஆர் முருகதாஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு படங்கள் இருக்கு ஒன்று இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்னொன்று வந்து சல்மான் கான் அவர் எடுக்கிற சிக்கந்தர் இப்போ வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபோருக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தருக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போது ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய தாராவி செட் ஒன்று போட்டிருக்காங்க அங்கே தான் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் கிட்ட ஷூட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷெடியூல் அதை முடிச்சுட்டு தான் மறுபடியும் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோரில் ஏஆர் முருகதாஸ் வந்து ஜாயின் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண டைமில் என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை சீக்கிரமாக எடுத்து முடிச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு அதுக்கான காரணம் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு அடுத்து சல்மானுடைய சிக்கந்தர் படம் இருக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணார் ஸோ எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கும் போது அமரன் படமும் கம்ப்ளீட் ஆகாம இருந்துச்சு ஒரு சில ஷெட்யூல்லாம் வந்து பேலன்ஸ் இருந்தது ஸோ எஸ்கே வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபோருடைய ஷூட்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அமரனுடைய பேலன்ஸ் ஷூட்டை போய் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அமரன் படத்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா எஸ்கே டுவெண்ட்டி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் அமரன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும் பட் நடுவில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்ச் நடந்து எஸ்கே டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் வந்து அமரன் ஷெடியூலில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ இந்த அமரன் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷத்துடைய ரெண்டு மெயின் ஃபெஸ்டிவல்ஸ் பொங்கல் தீபாவளி ரெண்டுத்தையுமே இந்த வருஷம் எஸ்கே பிடிச்சிட்டாரு ஸோ பொங்கலுக்கு அயலான் தீபாவளிக்கு அமரன் இது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த வருஷம் பொங்கல் ஃபெஸ்டிவலையுமே பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் தான் ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு வர நியூஸ் வந்து இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா ஷூட்டிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஒர்க்லாம் இருக்கு அப்போ வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்திலிருந்து அடுத்த அப்டேட் வந்து இந்த ஜூலை எண்ட் இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அடுத்த கோட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன அப்டேட் அப்படின்னு படத்தோட படத்தோடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த தேர்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் சாங் ஒரு குத்து சாங்காக வந்து இருக்க போது அநேகமாக ஆக்ட்ரஸ் த்ரிஷா இந்த படத்துல வந்து ஒரு கேமியா கொடுத்திருக்காங்க ஒரு பாட்லேயுமே வந்து அவங்க அப்பியர் ஆகுறாங்க ஸோ அவங்க இருக்கிற அந்த பாட்டை தான் வந்து தேர்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டுமே வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு முடியாது விசில் போடு சாங்காச்சு ஓகே அந்த பாட்டு பீட்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து தளபதி விஜய் பிரபுதேவா இவங்களுடைய வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் செகண்ட் ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட்டே வந்து ஆகல பட் இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற தேர்ட் சிங்கிள் வந்து கண்டிப்பாக விட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப நாள்லாம் வந்து இல்லை ஸோ ஆகஸ்ட் ஒரு மாதம் தான் இருக்கு அடுத்து செப்டம்பர் அஞ்சே படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் வீக்ல இந்த தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி இருந்தே பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஹைப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ஒரே ஒரு ட்ரைலர் மட்டும் ரிலீஸ் ஆக போது டீசர் ரெண்டாக வரப்போகிறது கிடையாது இந்த இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய சர்பிரைஸ் இருக்கு நிறைய சம்பவங்கள் வந்து இருக்கு ஆனா இருந்தாலுமே கோட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது லியோக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்துச்சு அந்த அளவுக்குலாம் வந்து கோட்டுக்கு பெரிய ஹைப் இல்ல பட் இனிமே இவங்க ஸ்டார்ட் பண்ற இந்த தான் அந்த ப்ரொமோஷன்